காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 65,000 கனஅடியாக சரிவு. குஜராத் மாநிலம் காந்திநகரில் 12வது ராணுவ கண்காட்சி பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். சென்னையில் 6 இடங்களில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படும். தீபாவளியையொட்டி கோயம்பேட்டில் கூட்ட நெரிசலை குறைக்க ஏற்பாடு. புதுச்சேரிக்கு 1,400 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய அரசு. 225 கோடியில் புதிய சட்டசபை கட்டடம் அமைகிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றவாளி கண்டிப்பாக குண்டில் ஏற்றப்படுவார், முதல்வர் ஸ்டாலின் உறுதி. இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை குறைகிறது, ஐநா சபை அறிக்கை. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதா சட்டசபையில் நிறைவேற்றம். சூதாடினால் 3 ஆண்டு சிறை, 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை. காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலில் மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி. எதிர்த்து நின்ற சசி தரூரை 6,825 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஸ்டாலின் பேச்சை கேட்டு நடுநிலை தவறிவிட்டார் சபாநாயகர். ஓபிஎஸ்ஐ இயக்குவதும் ஸ்டாலின் தான் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். அரசு அலுவலகங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறை அமைக்க வேண்டும், கலெக்டர்களுக்கு தலைமை செயலர் இறையன்பு உத்தரவு. தர்மபுரியில் கால் நூற்றாண்டுக்கு பின் நிரம்பிய ஏரிகள், ஆடு வெட்டி பூஜை போட்டு கொண்டாடிய மக்கள். சட்டசபை திமுகவின் அறிவாலயமாக மாறிவிட்டதாக ஜெயக்குமார் விமர்சனம். ஸ்டாலின் உதயநிதிக்கு ஜால்ரா தட்டுபவர்களுக்குத்தான் இடம் தரப்படுவதாக சொல்கிறார். டெல்லியில் ஜனவரி 1 வரை பட்டாசு வெடிக்க தடை, மீறினால் 6 மாதம் ஜெயில். 1.5 ஆண்டுகளில் 31 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன, சட்டசபையில் அமைச்சர் பொன்முடி பேச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மணப்பாறையில் சந்தை கூடியது. 2 கோடி ரூபாய்க்கு ஆடு மாடுகள் விற்பனை. சட்டசபையில் ஜனநாயக சீரழிவு நடக்கிறது, பழநெடுமாறன் வருத்தம். வாணியம்பாடியில் எம்எல்ஏ வீடு உட்பட 12 வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளை, கோவில் உண்டியலையும் உடைத்து திருடிச் சென்றனர். தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு புறப்பட தயாராகும் மக்கள், ஆம்னி பஸ் டிக்கெட் 3 மடங்கு உயர்வு, பயணிகள் அதிர்ச்சி. காங்கிரஸில் நான் யார் என்பதை புதிய தலைவர் முடிவு செய்வார், ஆந்திராவில் ராகுல் பேட்டி.